ஆம்னி பேருந்துகளுக்கு போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக போக்குவரத்து ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழாம்பாக்கம் பேருந்து முனையம் பயன்பாட்டுக்கு வந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவை பிறப்பித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதில் போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி ஆகிய இரு இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க நீதிமன்றம் அனுமதித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் சென்னை மாநகருக்குள் உள்ள ஆம்னி பேருந்துகளின் பணிமனைகளுக்கு வாகனங்களை கொண்டு வருவது குறித்து நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதை சில உரிமையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டு பணிமனைகள் அமைந்துள்ள இடங்களிலும் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என தவறான கருத்தை ஊடகங்கள் வாயிலாக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள போக்குவரத்து ஆணையர் இதுபோன்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை எனவும் ஆணையை தவறான கண்ணோட்டத்தில் அணுகி அதை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். மேலும் பணிமனைகளை ஒருபோதும் பயணிகளை ஏற்றி இறக்கும் இடங்களாகவோ அல்லது பேருந்து நிலையமாகவோ பயன்படுத்த இயலாது எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.